வெல்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 85, அதாவது 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அதில் இன்னைக்கு 85. இன்னைக்கு டேவும் வாட்டரில் தான் என்னோட வெயிட் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு வெயிட் செக் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்கள் சைடில் கொடுக்குறேன். ஸோ டெய்லியும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், மறந்து போகிறேன். எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. ஸோ 1:20 அந்த மாதிரி அது வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப்பாக நிற்காமல் நடந்துகிட்டே இருந்தோன்னா எனக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்துடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் இது பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 7:30 ஆகிடுச்சு. வெயில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஓகே வீட்டுக்கு போயிடலாம், ஸோ ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி. இந்த தண்ணி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் குடிப்பேன், இல்லை எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் அப்படியே உட்காந்து குடிச்சிடுவேன். அண்ட் நான் வந்து வார்ம் வாட்டர் தான் எடுத்துப்பேன், எனக்கு அது பழகிடுச்சு அதனால். அண்ட் ஸோ வீட்டில் இருக்கிறோம், அதனால் வந்து ஹீட் பண்ணி குடிச்சிடுறோம். வீட்டில் இருக்கிறோம், அதனால் வந்து என்னென்ன ஃபுட்டு வேணுமோ அதை அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்றேன் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதால நம்மளால இதெல்லாம் பண்ண முடியல, ஸோ அவங்களும் வீட்டில் இருக்காங்க அதனால் இதெல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் வேணும் தேவை அப்படின்னும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணலாம். அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்க வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் அளவுக்கு ஒரு பாட்டில் வச்சுக்கிறீங்கன்னா, ஸோ ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு பாட்டில் குடிக்கிறீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 1, ஸோ ஆஃப்டர்நூன் முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் 1. ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி குடிக்கணும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக இருக்கணும், அதே மாதிரி நைட்டும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மார்னிங் வந்து ரொம்ப ஹெவியாக ரைஸு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இட்லி, ஒரு 3 இட்லி இல்லை ஒரு ஃப்ரூட் சாலட், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஆஃப்டர்நூன் லஞ்ச். லஞ்ச் வந்து நீங்கள் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து முட்டை, பன்னீர், அந்த மாதிரி நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காய்கறியை நிறையா சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், அதனால் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணாது. இல்லை எனக்கு ரைஸ் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அது சாப்பிட்லன்னா ஒரு ஃபில்லே இருக்காது அப்படின்னு, ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது சில பேருக்கெலாம் அப்படின்னா ரைஸோட அளவு கம்மியாகவும் வெஜிடபிளோட அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், நிறைய நான் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ரைஸை வந்து கட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களோட டயட்டை நீங்கள் தாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணணும். இப்போ நான் சொல்ல தான் முடியும் நான் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு, பட் இதெல்லாம் சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான்க்குள்ளே வரீங்க, இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், நான் எப்படி என்னோடய ஷெட்யூல் இருக்கணுன்றதை நீங்கள் தான் மேக் பண்ணணும். ஸோ காலையில் ஒரு எப்பயும் ஒரு 5 மணிக்கு நான் எழுந்துவேன் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒர்க் பண்ண போகிற இடத்துல சில பேர் உட்காந்துட்டே இருப்பீங்க, சில பேர் நின்றுட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு ஸ்டைல் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட்டை காலையிலே முடிச்சிடணும். ஒரு யோகா பண்ணுறது, ஒரு வாக்கிங் போகிறது, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும். அண்ட் நைட்டு டீ காஃபி, ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ்னால் டீ காஃபி அந்த பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல க்ரீன் டீ குடிக்கிறது, பிளாக் காஃபி குடிக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களோட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு தரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் டீ காஃபியை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு வே. உடம்பும் குறையணும், நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று வேணா ஏதாவது ஒன்று வந்து கட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நைட்டு வந்து நீங்கள் ஒரு 6:30 ஒரு 7 o'clock வீட்டுக்கு வரீங்கன்னா, ஸோ ஒரு சூப், ஒரு தக்காளி சூப் அந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி, அது குக்கரில் போட்டுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட டே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அது உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியுங்க, அது முடியாததுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களே எவ்வளோ பேரே குண்டாக இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் பண்ண முடியாது. மைண்ட் செட் தான் முக்கியம். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஸோ வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குங்க, துணி மடிக்கிறது. ஸோ எனக்கு பிடிக்காத வேலை ஒன்று அது, அதை வந்து பண்ணணும். ஸோ இப்போ தண்ணி குடிச்சிட்டு அதை பண்ணிட வேண்டியதான்.
கரெக்டாக மணி 12 ஆகுது. ஸோ 12 மணிக்கு என்ன வேலை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பொரியல் செஞ்சாச்சு அண்ட் மதியம் லஞ்சுக்கு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மீன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அண்ட் மீன் குழம்பு, அண்ட் எஸ் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து வாட்டர் மெலன் தான் எடுத்திருக்கேன், தனியாக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால பதுங்க வச்சுருக்கேன். அண்ட் இது கூட வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். அந்த ஜூஸ்க்கு வந்து ஒரு கேரட், ஒரு சின்ன பீட்ரூட், இது ரெண்டுமே அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து நல்லா பீட்ரூட் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நல்லா மையாது. அண்ட் இப்போ இந்த ஜூஸில் வந்து நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து டீடாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட ஹேருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கும் போது இன்னுமே உடம்புக்கு நல்லது. லெமன் வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் குடிச்சிட்டு அது கூட இதை எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வார்ம் வாட்டரில் குடிக்கல, ஒரு லிட்டர் தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு குடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் இப்போ இந்த ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வெஜிடேபிள் தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டு நாளாக நம்ம ஃப்ரூட்ஸே எடுத்துக்கிட்டோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீரை எடுத்துக்க போகிறேன். கீரை முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை வந்து பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது கேரட், கேரட் வந்து துருவிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு டிஷ்ஷும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது தான் லேட் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, கீரைக்கு தேவையானது கீரையை உருவிட்டு அதை கழுவி வச்சுட்டேன், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வாணல் போட்டுட்டேன். வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து இதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட் பொரிக்க துருவ ஆரம்பிச்சோன்னா ஒரு பக்கம் இது வெந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் ரெடி. எண்ணெயில் வந்து கடுகு போட்டுட்டேன், கடுகு பொரிஞ்சிருச்சு. காரத்துக்காக நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம குழம்பு சாதத்து கூட சாப்பிடும்போது காரம் வந்து பேலன்ஸ் ஆகிடும். வெறும் பொரியல் மட்டும் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு. இது வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து போடும்போது உங்களுக்கு நிறையா இருக்கும், பட் ஆனால் அது வந்து வெந்ததுக்கப்புறம் கம்மியாகிடும், அதோட குவான்டிட்டி கம்மியாயிடும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு வச்சுக்கலாம், கீரையை வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாது, இது அப்படியே திறந்து வச்சு தான் சமைக்கணும். ஸோ இது நல்லா வதக்குறேன். கீரை போட்டோம்ல, அது நல்லா வெந்து போச்சு. இது வந்து வெந்துட்டால் இதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ வெங்காயத்தோட இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ட் உப்பு வந்து நான் வெங்காயத்தில் தான் போட்டிருக்கேன், அது கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இதில் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். வானல் போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன், இதுவும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறேன். கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன்.
அண்ட் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுவேன். இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கேரட் ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் மஞ்சத்தூள். ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு பாப்பாக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காரம். கேரட் வந்து நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் எக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கீரையோடையும் சரி கேரட்டோடையும் சரி எக் வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே. அதனால் வந்து 3 முட்டையில் எனக்கும் கொஞ்சம் முட்டை அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும். அந்த தனியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்கு ஒயிட்டும் ஒரு எக்கு ஹோல் எக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது அப்படியே நல்லா கிண்டிட்டே இருங்க. இது நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கேரட் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நான் காரம் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் காரம் ஆட் பண்ணுவேன். அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். வறண்டா அம்மா ஃபோன் அம்மா கிட்ட இருக்குல்ல. அண்ட் இதை வந்து இது இந்த முட்டையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேரட் பொரியல் ரெடி ஆயிடும். இப்போதான் சாப்பிட்டேன் கம்னர். இது வேணும் கேரட் பொரியல் நல்லா வந்து முட்டை வேகிற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லயே வச்சு கிண்டிட்டே இருங்க. சரப்போ கேரட் பொரியல்ல காரம் போடாம பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் முட்டைலாம் நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் இப்போ போட்டால் காரம் இறங்காது. அதை விட முட்டை கூட இந்த பெப்பர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணிட்டா சரப்பு. டைம் கரெக்டாக 3 மணி. ஸோ நான் வந்து ஒரு 3 மணிக்கா ஸ்வீட் கார்ன் ஒன்று பாதி எடுத்துருக்கேன் வேக வச்சது. பார்த்தீங்கன்னா மணி வந்து 5:45 ஆகுது. ஸோ நான் வந்து டின்னருக்கு மஸ்க் மெலான் கிர்னி பழமும் அது கூட வந்து பிளாக் காஃபியும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன். இப்போ 5 o'clockலாம் நான் டின்னர் முடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நான் வந்து ஒரு 5:45-6 முடிச்சிடணும்ல. ஸோ அதனால் நான் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கிட்டேன், அது கூட ஒரு பிளாக் காஃபியோட. வெயிட் லாஸில் எப்பயுமே வந்து நம்ம மதியம் தூங்கக்கூடாது. ஸோ வெயிட் லாஸ்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் மதியம் தூங்கினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் போடும். ஸோ நான் இன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் நேரம் படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பேன். ஸோ தூக்கத்தை வந்து கலைக்கிறதுக்காகவே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு காஃபி மேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் ஸ்பெஷல். அதுவும் அவங்க லெமன் வித் காஃபி. நான் வெறும் காஃபியோ நினச்சிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டேன், பட் ஆனால் லெமன் வித் காஃபி அப்படி அதை அந்த காம்பினேஷன்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க, அதனால தான் வந்து எனக்கு கரெக்டாக வந்து லெமனோட காஃபி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் தென் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை தூங்கிடலாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் எந்த ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து மதியத்தை தூங்கி எழுந்தாலே ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் இப்போ காஃபி அந்த மஸ்மலானோட இந்த டேவை நான் முடிக்கிறேன். அண்ட் தென் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், டயட் இருக்குதா முடி கொட்டும், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இவங்க வந்து கம்மியாக சாப்பிட்றாங்க, கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் நான் சாப்பிட்றது எல்லாமே ஹெல்த்தியான விஷயம். அதனால் எனக்கு ஓரளவுக்கு வந்து நான் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க அண்ட் பாய். ஸோ தன்யஸ்ரீ வந்து மெத்தையில் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ண ஏன்னா அவளை கேட்டிருந்தாங்க, அதனால் கண்டிப்பாக அவளை நான் காட்டுறேன். பின்னாடி போ.